ஓய்ஜா போர்டு சுனைனாவும் மாயாவும் ஹாஸ்டலில் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி ரெண்டு பேருக்கும் போர் அடிச்சுது. பொழுது போக்குறதுக்கு ரெண்டு பேரும் விளையாடலாம்னு முடிவு பண்ணாங்க. கொஞ்ச நாள் யோசித்ததுக்கப்புறமா சுனைனா சொன்னான், அட எனக்கு போர் அடிக்குது, ஓய்ஜா போர்டு விளையாடலாமா? சுனைனா ஓய்ஜா போர்டை விளையாடலாம்னு சொன்னதை கேட்டு மாயா பயந்து போயிட்டான். மாயா ஓய்ஜா போர்டை விளையாட தவிர்க்குனா. மாயா பயந்ததை பார்த்து சுனைனா அவளை கேலி பண்ணான். சுனைனா மாயாவை பயந்தாங்கூடின்னு சொல்லி கேலி பண்ண ஆரம்பித்தான். சுனைனா கேலி பண்ணுறதை பார்த்து மாயாவால் பொறுக்க முடியல. அவள் ஓய்ஜா போர்டை விளையாட ஒத்துக்கிட்டா. தெரியும்ல, இதில் பேய்களை கூப்பிடலாம்னு பயந்துகிட்டு ஓடிக்கிட்டு போயிடாத. ராத்திரி ரொம்ப இருட்டிடுச்சு. சுனைனா ஓய்ஜா போர்டை எடுத்துட்டு வந்தா. ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து ஓய்ஜா போர்டை விளையாட தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. சுனைனா மற்றும் மாயா விளையாட தயாராகிட்டாங்க. ஆட்டத்தை ஆரம்பிக்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க கையை பிடிச்சிக்கிட்டாங்க. சுனைனா சொல்ல தொடங்கிட்டா, எங்க ஏதாவது சக்தி எங்கிட்ட இருக்கா? சுனைனா மறுபடியும் கேட்டா, இங்க சுத்தி ஏதாவது சக்தி இருக்கா? ஒருவேளை இருந்தாங்க நான் உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆத்மா இருந்தது தெரிஞ்சு சுனைனா ரொம்ப உற்சாகமானா. ஆனா மாயா பயத்துல நடுங்க தொடங்கினான். சுனைனா அந்த ஆத்மா கிட்ட ஒன்னொன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. அதனோட பதில ஆத்மா ஓய்ஜா போர்டு மேல செய்கையா காட்டித்து. அது சொன்ன பதில எல்லாம் பார்த்து சுனைனா கேட்டா, என்ன நீ கெட்ட ஆத்மாவா? கெட்ட ஆத்மான்னு தெரிஞ்சு சுனைனா ரொம்ப பயந்து போயிட்டா. அவ திரும்பவும் அதே கேள்வி கேட்டா, நீ இங்க என்ன பண்ண வந்த? சோல் எக்ஸ்சேஞ்ச்? ஆனா இது எப்படி சாத்தியம்? கொஞ்ச நேரமா சுனைனா மற்றும் மாயா ஒருத்தர் ஒருத்தர் கண்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. பார், நான் சொன்னேன்ல இந்த விளையாட்டு வேண்டான்னு. சுனைனா திரும்ப ஆத்மா கிட்ட கேட்டா, நீ சோல் எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுவ? அதுக்கு ஆத்மா ஒன்றும் பதில் சொல்லல. சுனைனா மறுபடியும் ஆத்மா கிட்ட பதில் கேட்டா, ஆனால் அப்பவும் ஒரு செய்கையும் செய்யலை. ரெண்டு பேரும் நினச்சாங்க ஆத்மா அங்கேருந்து போயிடுச்சுன்னு. இப்போ சுனைனா மறுபடியும் கேட்டா, என்ன நீ போயிட்டயா? இப்போ மறுபடியும் பதில் வந்தது. ரெண்டு பேரோட நிலைமை ரொம்ப மோசமாக மாற ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு தெரியல அந்த கெட்ட ஆத்மா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு. இந்த வாட்டி தைரியமா மாயா ஆத்மா கிட்ட கேள்வி கேட்டா, ஆனா நீ இந்த சோல் எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ண போற? இது சொல்லு, ஆனா இந்த சோல் எக்ஸ்சேஞ்ச் யாரோட பண்ண போற? இந்த வாட்டி மாயாவோட மூச்சே நின்னு போச்சு.
பயத்துல படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சா. அவ சுனைனா மேல கத்த ஆரம்பிச்சா. மாயா கோமா இருக்கிறத பார்த்து சுனைனா பயப்படாதேன்னு சொன்னா. ஆனா எவ்வளவு சொன்னாலும் மாயா கேட்கல. அப்போ மாயா ஓஜாவை விளையாடுறத நிறுத்திட்டா. சுனைனாவோட கையை விட்டுட்டா. சுனைனாவை கிட்ட சொன்னா, ஒருவேளை நடுவுல இந்த விளையாட்டை நிறுத்தினா அப்போ ஆத்மா இங்கேயே சுத்தும். ஒருவேளை இங்கே இருந்தா உனக்கு ரொம்ப ஆபத்து. இதை கேட்ட மாயா திரும்பவும் அந்த விளையாட்டை விளையாட ஒத்துக்கிட்டா. அவ சுனைனாவோட கையை திரும்பவும் பிடிச்சுக்கிட்டா. சுனைனா ஆத்மா கிட்ட சொன்னா, இப்போ நீ இங்கேந்து போலாம்னு. ஆனா அந்த ஆத்மா போர்டில் சைகையை காட்டி அந்த இடத்த விட்டு போக ஒத்துக்கல. ஆத்மா அங்கேந்து போகாதது பார்த்து சுனைனா சொன்னா, எனக்கு புரியல இந்த ஆத்மாவை இங்கிருந்து எப்படி அனுப்புறதுன்னு. நம்மையே இந்த போர்டையே இருக்க கூடாது, சொல்ல முடியாது. இப்படி பண்ணா இந்த ஆத்மாவை இங்கிருந்து போயிடலாமே. இதை கேட்ட மாயா இந்த பேச்ச ஒத்துக்கிட்டா. பக்கத்தில் இருக்கிற மெழுகுவத்திய கையில எடுத்துக்கிட்டு போர்டு மேல வீசினா. இப்போ மாயாக்கு ஏதோ சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை நிறுத்துங்க, நிறுத்துங்க. இந்த சத்தல தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நிறுத்துங்க. என்ன சத்தம்? இத்தனை பேர் கத்துறாங்க, என் காதால கேட்க முடியல, என்னால பொறுத்துக்கவே முடியல. இந்த சத்தத்தை நிறுத்துங்க, யாராவது இந்த சத்தத்தை நிறுத்துங்க. ஆனா எனக்கு ஒன்னும் கேட்க மாட்டேங்குதே. அப்படி என்னதான் சத்தம் மாயா காதுல கேட்டுச்சு. ஆனா சுனைனா காதுல கேட்கல. மாயா ரொம்ப சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சா. சுனைனாக்கு ஒன்றும் புரியல. அவளுக்கு புரிஞ்சது இது எல்லாம் ஒய்ஜா போர்டை எரிச்சதுனால தான்னு. அவ காலால போர்டு மேல இருக்கிற நெருப்பை அணுச்சுட்டா. இப்போ மாயா மயங்கி கீழே விழுந்துட்டா. இதை பார்த்த சுனைனா பயந்து போயிட்டா. சீக்கிரமா மாயா கிட்ட போனா. மாயா, மாயா எந்திரி, மாயா எந்திரி, உனக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் என்னோட தப்பால நடந்துச்சு. ஒருவேளை நான் மட்டும் இந்த கேம் விளையாடலாம்னு சொன்னாம இருந்தா மாயாக்கு ஒன்றும் ஆயிருக்காது. மாயா, மாயா. ஆத்மா என்ன சொல்லித்தோ அதை செஞ்சு காட்டித்து மாயாவை அவ கூட கூட்டிட்டு போயிடுத்து. மாயா, மாயா நீ உயிரோடு தான் இருக்கியா? எனக்கு எனக்கு என்னாச்சு? மாயா உயிரோட இருந்தது பார்த்து சுனைனா சந்தோஷப்பட்டா. ஒண்ணுமில்ல, நீ இப்ப கீழே வா, நம்ம கீழே போய் பேசலாம். சாரி மாயா, இதுக்கு மேல இந்த மாதிரி விளையாட்டு நம்ம விளையாடணும்னு நான் உன்னை வரப்பத்த மாட்டேன். அந்த ஆத்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஓய்ஜா போர்டு பற்றி சில முக்கியமான விஷயங்கள். ஓய்ஜா போர்டு பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்குமே அந்த போர்டு பற்றி கேட்டாங்கன்னா பயந்து நடுங்குவாங்க. அது ஒரு பேயோட விளையாட்டுன்னு தெரிஞ்சு எல்லாரும் அதை விளையாட தவிர்த்துடுவாங்க. ஆனால் யார் இந்த விளையாட்டை தைரியமாக விளையாடுவாங்களோ அவங்க சில பயங்கரமான அமானுஷ்யமான அனுபவங்களை அனுபவிப்பாங்க. இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிற முன்னாடி சில நிபந்தனைகள் இருக்கு. நம்பர் 1, இந்த விளையாட்டை நடுவில் நிறுத்தக்கூடாது. நம்பர் 2, இந்த ஆட்டம் ரொம்ப பயங்கரமானது. யார் இதை விளையாடுறாங்களோ ஆத்மா அவங்கள வசியம் பண்ணிக்கும்.
அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ள வெச்சுக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஓய்ஜா போர்டுன்றது ஒரு பயங்கரமான விளையாட்டாக பார்க்குறாங்க. ஒருவேளை உங்கள் மனசில் இந்த ஆட்டத்தை ஆடலாம்னு நினச்சிங்கன்னா அதை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட கார்ட்டூன் ஷோஸை முன்னாடியே பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.